அவர் உங்க மேல பிரியப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் இது, இதுல எல்லா உண்மையும் விளக்கி இருக்கு. நல்ல ஆளையா நீங்க, வேதாளம் கட்ட வச்சுக்கிட்டு மறுபடியும் முருங்க மரம் ஏறிச்சா என்ன? அம்மா போய் அம்மா பஞ்சாமிரதம் ஐயா, இந்த லெட்டரை கொண்டு போய் கருணாகரம் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வா. எங்க இந்த லெட்டர்? பஞ்சாமிரதத்திட்ட கொடுத்தேன். விளையாடாதீங்க, லெட்டரை கொடுங்க. விளையாட்டு இல்ல, நிஜமாவே கொடுத்தாச்சு. நம்ம சிவாய், நீ உடனே போய் அந்த லெட்டரை வாங்கிட்டு வா. எஜமா எஜமா, என்னடா இது? கடிதாசிங்க இருந்தா என்ன, கொஞ்ச நேரம் போறேன். சரிங்க. ஒண்ணும் என் பையன் மஞ்சுளாவை காதலிக்கிறான். சதா சர்வ காலமும் மஞ்சுளா மஞ்சுளான்னு ஜெபம் பண்றான். ஜெபம் பண்றானா? இத பாரு தரம்லிங்கம், உன் மகன் கிட்ட சொல்லு, இனிமே மஞ்சுளா பேரையே மனசுல நினைக்க வேண்டாம். ஏமா, நான் மஞ்சுளாவை ராஜாவை கொடுக்க முடிவு செய்துட்டேன். அவரும் சரியாயிட்டார். இத பாரு லெட்டர். வணக்கம் பல. திருவாளர் ராவ் பகதூர் கருணாகரம் பிள்ளை அவர்களுக்கு ராஜா எழுதிய கடிதம். நேற்று என் விஷயங்களை விளக்கமாக சொல்ல முயற்சித்தேன், ஆனால் தாங்கள் கேட்கவில்லை. நானும் மஞ்சுளாவும் காதலித்ததனமோ உண்மைதான். பாத்தியா, ராஜா காதலிக்கிறாராம். போதும் தாத்தா, அந்த கடிதாசி பண்ணிட்டுமா? ஆனால் எங்கள் விவாகத்திற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது. திருவாளர் திவான் பகதூர் தர்மலிங்கம் பிள்ளையை தாங்கள் அறிவீர்கள். அறியாமல் என்ன, அவரையும் தெரியும், அவர் பையனையும் தெரியும். என் தந்தையும் அவரும் ஒரே ஊர், நெருங்கிய நண்பர்கள். ஓ, அப்படியா சமாச்சாரம்? நீ முகூர்த்தத்துக்கு இப்படிலாம் முட்டுக்கட்ட போலாம்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. மேலே படிங்க. இது ராஜாவா இருக்க மாட்டான், எவனோ ஒரு திருடனா இருக்கும். அவன் இல்ல திருட, நீ தான் அசல் திருட. உன் திட்டம் எல்லாம் எங்கிட்ட சாயாது, நீ நட வெளியே. அந்த லெட்டர் கொடுக்கும். லெட்டர் மேல கிட்ட போய வெளியனா? வாமா. ஏ சொக்கலியா, இது என்னப்பா தர்ம சங்கடமா போச்சு? எனக்கும் அவங்க அப்பனுக்கும் என்ன சிநேகிதம்? இதுல ஏதோ சூது இருக்கணும். ஆமா, ராஜா ராஜான்னு சொல்றானே தவிர அவன் உண்மையான பேர் தெரியலையே. ஆமா, அவன் கிட்ட பணம் இருக்கிறதா கூட தெரியல. செட்டியார் கிட்ட நெக்லஸ் வாங்கினத்துக்கு கூட இன்னும் பணம் கொடுக்கலையா? அவன் என்ன கேட்கறான்? பின்னா, நீ உடனடியா ஒரு வேலை செய், அந்த ஆளுகிட்ட அவனை பணத்தை கேட்க சொல்லு, அவன் கூட்டு வெளியாயிரும். என்னங்க ராஜா, நேத்து உங்களுக்கு அவ்வளவு தூரம் சொன்னேன், மறுபடியும் எதுக்கு இந்த லெட்டரு? அப்ப எனக்கு ஒரு ஆட்சேபணம் இல்லை. ஆகட்டுங்க, அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பயல தீர்த்து கட்டிருக்கோம். ஓன்னு சொல்லிட்டு ஓடுறேன், யாரே சொன்ன? அப்படி கேட்டு போடா. கருணாகரம் பிள்ளை வீட்டுல இருக்கானே ராஜா, அவனை தீர்த்து கட்டுறேன். உயிருக்குன்னு சேரம் இல்லாம கை கால மட்டும் ஒடிச்சு. ஆமா.
நீங்க ரொம்ப நல்ல பிரதர். இந்த ஆளு சுத்த மோசம். நீங்க ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப. ஓ ஆல் எம்டி பிரதர், ஐ அம் சாரி, எல்லாம் காலி. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், எக்ஸ்கியூஸ் மீ. முதல்ல நம்ம வீட்டுல என்ன அடிக்கல, அதே குத்து, அதே ஆளு. அப்பா, ஓஹோ, நம்ம நாகராஜ அவன்தான் ராஜாவா? என்ன மோசடி! சரி இருக்கட்டும், அவனை நான் கவனிச்சுக்கிறேன். ஏ சுமையா, என்ன நடந்தது? இன்னும் தர்மலிங்க பிள்ளை காசு விடல போல் இருக்கு. ராத்திரி நடந்ததை பார்த்தா அப்படித்தான் தெரியும். இனிமே மறந்துடுவாங்க. என்னங்க, என்னங்க, என்ன செட்டியார் வந்திருக்கான், பணம் வாங்க, அப்புறம் தரேன்னு சொல்லல. எவ்வளவு சொன்னாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான், சந்தேகப்பட்டான் போல் இருக்கு. இப்போவே வேணுமா? சரி சரி, நீ போ. இது அந்த தர்மலிங்கம் பிள்ளை வேலையா தார், நம்ம அம்பலப்படுத்தணும்னு செய்திருக்கோம். அவன் என்ன அம்பலப்படுத்துறது, நகை நமக்கு பிடிக்கலன்னு திருப்பி கொடுத்துருங்க. நமஸ்காரங்க. என்னையா செட்டியார, எங்க வந்தீங்க? ஒரு அர்ஜென்டா அவசரமா பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நானே அனுப்பி வைக்கலான் இருந்தேன், ஆனா இந்த நகை அம்மாவுக்கு பிடிக்கல. எடுத்துக்கிட்டு போங்க, வேணும்னா வேற டிசைன்ல வாங்கிக்கிறேன். நமஸ்காரம்ங்க. எங்க வந்தீங்க? பணம் தர்றேன்னு சொன்னீங்களே, அதான் அடுத்த மாசம் தர்றேன்னு சொன்னேனே, அதுக்குள்ள ஏன் வந்தீங்க? ஏனா டோய், மரியாதையா இந்த வேஷத்தை கழிச்சுட்டு முடிய போனா? முடியாது. முடியாதா? சந்தி சிரிக்க வேண்டா, சந்தி சிரிக்க வேண்டாம். என்ன சந்தி கிழித்தா நீங்களும் கூட வர வேண்டிதான். ரெண்டு பேரும் சந்தியில் நின்னா யாருக்கும் லாபம் இல்லை. இதை பாருங்க, இந்த கல்யாணம் நடந்தா சொன்னபடி அந்த 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துறேன். எங்க சத்தியம் பண்ணு, அடங்க. மோரகிட்ட பாரு, நீ கெட்ட கெட்டுக்கு கல்யாணம் வேறையா? அடே, கடன் வாங்கி கொடுப்பாராமல்ல, கடன். லீலா, லீலா பாத்தியம்மா, உன் அண்ணனே பெரிய ராஜாவா, மஞ்சுளாவ கல்யாணம் பண்ணிக்க போறானா? இனிமே உனக்கு என்ன கவலை, உன்னை தூக்கி கோரத்துக்கு மேல உட்காந்து வைப்பான். நீ இங்கே இரு, என் வீட்டுல அடி எடுத்து வைக்காத. மாமா, அண்ணா, அண்ணா, எனக்காக நீ என் கல்யாணம் இல்லாம இருக்கணும். என் தலை எழுத்துதான் இப்படி இருக்கு. நீயாவது கல்யாணம் செய்து கேட்டு சுக்குமாயிரு. ஆமா ஆமா, செஞ்சுக்கு வரல. கருணாகரம் பிள்ளைக்கு இவன் யோகியத்தை தெரியாது. தெரிஞ்ச கல்யாணம் பண்ணி வைப்பாரு, போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நிக்க வைப்பாரு. இப்ப நான் அங்க தான் போறேன். மாமா, இப்ப நான் இங்க இருந்து போயிட்டா லீலாவை ஏற்றுக்கொள்வீங்களா? அது முடியாது. வேணும்னா இருக்க இடம் கொடுக்க, அதையாவது உறுதியா சொல்லுங்க. ஆனா அப்பதான் சொல்லிட்டேன். சரி பக்கலைங்க, கல்யாணம் நெருங்கிடுச்சு, இன்னும் பத்திரிகை அடிச்ச பாடு இல்லையே.
அடிக்கலாமுங்க. இன்னும் முகூர்த்த நாளே வைக்கிறீங்களே. அதுக்கு என்ன, அந்த இடத்த மட்டும் காலியா விட்டுடு. சரி, மாப்பிள்ள பேரை கூட சொல்லுவீங்களே. பேரா போட்டுக்க, ராஜா ஆஃப் டகல்பூர் அண்ட் சேமியாபுரம். ஆமா, அப்படி பேர் உள்ள ஊரை இன்னீங்களே. மேலும் அவரு ராஜாவே இல்லைன்னு சொல்றாங்களே. எந்த கயிறு அப்படி சொன்னது? கயிறு சொல்லலைங்க, நான் தான் சொன்னேன். அவன் ராஜாவும் இல்ல, பூஜாவும் இல்ல, சுத்த வெட்டு வெட்டுக்கார பயன், மோசக்காரன் பரதேசி. ஆமா, 50,000 நெக்லஸ் பரிசு கொடுத்தவன் பரதேசி. நீ மகா சுகவாசி இல்ல? நீங்க அந்த இடத்துல தான் அசந்துட்டீங்க. இப்போ அந்த நெக்லஸ் அங்க காட்டுங்க பாப்போம். அவன் ஒரு செட்டியார குல்லா போட்டு நெக்லஸை வாங்கிட்டு வந்தான். அவன் பணத்தை கேட்டான், இவன் நெக்லஸை திருப்பி கொடுத்துட்டான். அப்படியா? ஆமா, வேணும்னா உங்க பேட்டி கேட்டு பாருங்க. மஞ்சுளா, மஞ்சுளா. ஆமா, அப்படின்னா நீயே அவன்கிட்ட அடிக்கடி கடன் கேட்க போன? எனக்கு இருக்கு ஐயா கடன். அவனை சந்திக்கு எடுக்கத்தான் போனேன். இப்ப தம்பி அம்பலம் ஆகி கம்பியை நீட்டிட்டான். என்ன தாத்தா? எங்கம்மா அந்த ராஜா பரிசா கொடுத்த நெக்லஸ் எங்க? அதுவா? அது இருக்கு தாத்தா, இருக்கு. எங்க எடுத்துட்டு வா. வீட்டுல இல்ல, சங்கிலி அறுந்து போச்சுன்னு பத்த வைக்க ராஜா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இதுதான் சுத்தமான நாடகம். என்ன அநியாயம்? எங்க அந்த ராஜா? எங்க அவன் இப்ப எங்க இருக்கிறான்? அவன் அப்பவே ஓடிட்டான். மஞ்சுளா, நீயும் அவனோட சேர்ந்துட்டு உன் தாத்தாவே மோசம் செய்ய. நான் யாரையும் மோசம் செய்யல. இந்த தர்மலிங்கம் தான் உங்களையும் என்னையும் உலகத்தையே மோசம் செய்துட்டு வராரு. வீட்டுல ஒரு மருமகளை வச்சுக்கிட்டு மறுபடியும் தன் மகனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. எவ்வளவு மோசம்! இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.